நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் உங்கள் ஐடியிலேருந்து ஒரு வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு கீழே சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்கறது மூலியமாக உங்கள் பேரில் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணுறீங்க, யூடியூப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அப்ளை ஆகுறீங்க அப்படின்னு. அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு, நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி நீங்கள் மணி அர்ன் பண்ணணும். யூடியூப்பில் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோதான் சிம்பிளான ஒரு ப்ராசஸ். ஒரு வீடியோவில் போய் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு சேனல் க்ரியேட் ஆகிடும். இதே மாதிரி மொத்தம் 113.9 மில்லியன் சேனல்ஸ் யூடியூப்ல இருக்கு. அதாவது 11 கோடி 39 லட்சம் சேனல்ஸ் யூடியூப்ல இருக்கு. பட் யூடியூப்ல 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க சேனலோட கவுண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 35,000 தான். இதுவே வேர்ல்டு வைடு. இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3000-4000 சேனல்ஸ் மட்டும்தான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இந்த மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், யூடியூப்ல இப்போ ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நார்மலா சேனல் கிரியேட் பண்ணவங்க கிடையாது. அவங்க எப்படி ப்ராப்பரா அவங்களோட சேனலை கிரியேட் பண்ணாங்க, நம்மளும் அதே மாதிரி எப்படி ப்ராப்பரான செட்டிங்ஸோட ஒரு சேனலை கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யூடியூப்ல ப்ராப்பரா ஒரு சேனலை கிரியேட் பண்ணி எப்படி நம்ம சேனலுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வர வைக்கணுங்கிற செட்டிங்ஸை இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ஒரு ஜிமெயில் ஐடி. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி இருக்கிற ஜிமெயில் ஐடியை வச்சே இந்த சேனலை கிரியேட் பண்ணவா, இல்லை இதுக்குன்னு ஒரு ஜிமெயில் ஐடி புதுசாக கிரியேட் பண்ணவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த சேனலுக்காக ஒரு புது ஜிமெயில் ஐடியை கிரியேட் பண்ணி அது மூலியமாக தான் இந்த சேனலை கிரியேட் பண்ணேன். ஏன் அப்படின்னா, புது ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது, இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, எப்படி ப்ராப்பராக ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி 2-step வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பக்காவான செக்யூரிட்டியில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை பார்த்து ப்ராப்பராக ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வீடியோக்குள்ளே அடுத்து எப்படி சேனல் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஜிமெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் தான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து நீங்கள் இப்போ நார்மலாக வந்து உங்களோட ப்ரௌசர்லேருந்து யூடியூப் போய்க்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே ஜிமெயிலில் லாகின் பண்ணனால நான் யூடியூப்குள்ளே போன உடனே இங்கே வந்து என்னோட மெயில் ஐடி காட்டுது. இல்லை அப்படின்னா இங்கே நார்மலாக சைன்இன் காட்டும், அங்கேயும் நீங்கள் போயிட்டு சைன்இன் பண்ணி உங்கள் ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கும் போது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். நீங்கள் இங்கே இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதில் க்ரியேட் சேனல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இதில் நீங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ணி இதை நீங்கள் மானிட்டைஸ் பண்ண பார்க்காதீங்க. யூடியூப்பில் சேனல் க்ரியேட் பண்ணுற நிறையா பேர் பண்ணியிருந்த தப்பும் இது தான், நிறைய பேர் பண்ணுற தப்பும் இது தான். என்ன அப்படின்னா, இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை அவங்க லாகின் பண்ணி அதிலேயே ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அதில் அவங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ண பார்ப்பாங்க. இது இல்லாமல் பிராண்ட் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிராண்ட் சேனலுக்கும் பர்சனல் சேனலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், எதனால நீங்கள் பர்சனல் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி மானிட்டைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சேனலை க்ரியேட் பண்ணிடுவோம். ஒரு இப்போ நம்ம ஒரு பர்சனல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணிடுவோம். கீழே ஹேண்டில் அப்படிங்கிறது, நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களோட நேம் நீங்கள் என்ன ஹேண்டில் கொடுக்குறீங்களோ அதில் தான் வரும். அதை நீங்கள் எப்போ வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 14 days ஒன்ஸ்க்கு நீங்கள் வந்து அந்த ஹேண்டிலை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி பர்சனல் சேனல் க்ரியேட் பண்ணாமல் நம்ம பிராண்ட் சேனல் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சனல் சேனல் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிராண்ட் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும், அப்போ நீங்கள் பிராண்ட் சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பர்சனல் சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ஐக்கானை மறுபடியும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே யுவர் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ உங்களுக்கு ஒரு சேனல் க்ரியேட் ஆகிட்டு அதேமாதிரி இங்கே ஹேண்டிலும் உங்களுக்கு வந்து என்ன ஹேண்டில் இருக்கணும் தெரியும். ஸோ உங்கள் சேனல் க்ரியேட் ஆனதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போது அந்த ஆப்ஷன் எனபிளில் இருக்கும். க்ரியேட் எ நியூ சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனபிளில் இருக்கும். நீங்கள் ஒருவேளை பர்சனல் சேனல் க்ரியேட் பண்ணாமல் இந்த செட்டிங்ஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் க்ரியேட் எ சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது மூலியமாக உங்களால் ஒரு பர்சனல் சேனலை மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வந்து ஒரு பிராண்ட் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிராண்ட் சேனலுக்கும் பர்சனல் சேனலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, உங்களால் ஒரு பர்சனல் ஐடியை வச்சு கிட்டத்தட்ட 50 பிராண்ட் சேனலை க்ரியேட் பண்ண முடியும். எதுக்காக நான் 50 சேனல் க்ரியேட் பண்ணணும், எனக்கு ஒரே ஒரு சேனல் போதும், அதை நான் பர்சனல் சேனலாகவே யூஸ் பண்ணி
பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது, அது மானிட்டைஸோ ஆகும், நீங்கள் எல்லா விதமான ஃபியூச்சர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இமெயில் ஐடியில் ஒரு பர்சனல் சேனல் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த பர்சனல் சேனலில் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுறீங்க அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ வர மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, இதில் ஸ்ட்ரைக்ஸ் வரும்போது இந்த இமெயில் ஐடிக்கு ஈக்குவலாக இருக்கிற இந்த பர்சனல் சேனல் ரெண்டுமே பிளாக் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த இமெயில் ஐடியை வச்சு உங்களால் எந்த ஒரு சேனலும் க்ரியேட் பண்ணவே முடியாது. நீங்கள் இன்னொரு இமெயில் ஐடி தான் க்ரியேட் பண்ணி ஆகணும். இமெயில் ஐடி காஸ்ட் இல்லைங்கிறனால நீங்கள் எத்தனை வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். பட் உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ரெப்யூட்டடான சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் வாங்கி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் கான்டாக்ட் கொடுத்துருக்க எல்லா இமெயில் ஐடியும் நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் யூடியூப் வந்து பிராண்ட் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்ட் சேனலில் என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னா, நீங்கள் ஃபியூச்சர் சேனல் அதாவது உங்களோட பர்சனல் சேனல் ஒன்று வச்சுக்கலாம், அது இல்லாமல் நீங்கள் ஏகப்பட்ட சேனலில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சேனல் வந்து 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கி இல்லை கம்யூனிட்டி இஷ்யூனால பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னாலும், நீங்கள் இதே பர்சனல் சேனலை வச்சு 50 பிராண்ட் சேனல்கிட்ட நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி நான் வந்து சேனலில் வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துடுச்சு, ஸோ அது மூலிமா வேறு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பர்சனல் சேனலில் போயிட்டு நீங்கள் வீடியோஸ் போட்டு கூடையும் நீங்கள் இந்த பிராண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கிறனால தான் நீங்கள் பிராண்ட் சேனலுக்கு போகணும் அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பிராண்ட் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பிராண்ட் சேனலில் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். பிராண்ட் சேனல் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பிராண்ட் சேனல் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். இது எப்படியுமே நீங்கள் ஒரு பர்சனல் சேனல் க்ரியேட் பண்ணாலும் உங்கள் கஸ்டமைஸ்டு தம்ப்நெயில் கொடுக்குறதுக்கு நீங்கள் அந்த சேனல்லையும் ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ இதனால் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுதான் யூடியூப்பில் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு பிராண்ட் சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. சில பேர் வந்து பிராண்ட் சேனலுக்கும் பர்சனல் சேனலுக்கும் ஒரே நேம் கொடுப்பாங்க, தப்பு இல்லை. பட் ஒரே நேம் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்கிறேன். இப்போ யூடியூப்பில் அதே மாதிரி செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பிராண்ட் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல க்ரியேட் நியூ சேனல்னு, அதே இடத்துல இப்போ ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கிளியராக கொடுத்துருக்கும் எது உங்கள் பர்சனல் சேனல் எது உங்கள் பிராண்ட் சேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்களோட இமேஜஸ் அப்லோட் பண்ணியோ இல்லை ஹேண்டில்ஸோட நேம் வேறு வேறு இருக்கும். ஹேண்டில்ஸ் வந்து யூனிக்காக தான் இருக்கும். சேனல் நேம் வந்து நீங்கள் சிம்லராக கொடுத்துக்கலாம், பட் ஹேண்டில்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ வேறு யாராவது யூஸ் பண்ண ஹேண்டில்ஸே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஹேண்டில்ஸை வச்சு கூடையோ நீங்கள் வந்து உங்களோட சேனலை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி சேனல் வச்சுருக்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட சேனலில் வந்து நான் பர்சனல் சேனலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்குது எனக்கு தெரியாது, நான் எப்படி என்னோட பர்சனல் சேனலை பிராண்ட் சேனலாக மாற்றுறது அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி நம்ம ப்ராப்பராக பிராண்ட் சேனலாக மாற்றணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம சேனலை இப்படி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிராண்ட் சேனல் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் சேனலே எனக்கு போதும், நான் பர்சனல் சேனலில் தான் வச்சுருக்கேன், பட் அதில் என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஓகே. நம்ம ரெண்டு விதமான டேஷ்போர்ட்ஸை இங்கே பார்க்கணும். நம்ம நார்மலான யூடியூப் பேஜில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது இங்கே யுவர் சேனல் அண்ட் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸையும் நீங்கள் பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம யுவர் சேனல் அப்படிங்கிறது என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்ப்போம். யுவர் சேனல் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் இங்கே சப்ஸ்கிரைபர் கவுண்ட், உங்களோட வீடியோஸோட கவுண்ட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதேமாதிரி உங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்னென்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த யுவர் சேனலுங்கிற ஆப்ஷன் உங்கள் சேனலை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான ஒரு டேஷ்போர்டாக இருக்கும். இதில் நீங்கள் மேக்ஸிமம் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. பட் இதில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஷார்ட்ஸ், உங்களோட பிளேலிஸ்ட், உங்களுக்கு கம்யூனிட்டி எனபிள் ஆகிருந்துச்சுன்னா உங்களோட கம்யூனிட்டி டேஷ்போர்டு, அதுவும் இல்லாமல் உங்களோட ஃப்யூச்சர் சேனல்ஸ், அதாவது நீங்கள் வந்து ரெண்டு மூணு சேனல் வச்சுருக்கீங்க, இந்த சேனல்லேருந்து அந்த சேனலை வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வர வைக்கணும் அப்படின்னா இந்த சேனல்ஸில் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களை பற்றின டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் மொத்தமாக எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வியூ வந்திருக்கு, எத்தனாந்தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த யுவர் சேனல் டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டேஷ்போர்ட் பியூராக நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு மட்டுமே தவிர இதில் எந்த ஒரு செட்டிங்ஸையும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன், அதுதான் யூடியூப் ஸ்டூடியோ. இந்த யூடியூப் ஸ்டூடியோ அப்படிங்கிறத இவங்க ஒரு ஆப் மாதிரியே பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்ச நிறையா பேர் அவங்களோட சேனலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த யூடியூப் ஸ்டூடியோவை பக்காவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்மளும் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், என்னென்ன செட்டிங்ஸை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.
இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல ஒரு அப்லோட் வீடியோஸ்னு, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது எங்கேருந்து ஃபைலை செலக்ட் பண்ணணும்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணி எங்கேருந்து வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அங்கேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அதுவே காப்பிரைட் இஷ்யூ எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டடுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோன்லேருந்து நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட யூடியூப்பில் உங்கள் சேனல் இருக்க இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது அதில் க்ரியேட் வீடியோ அப்லோட் வீடியோன்னு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அப்லோட் வீடியோவை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் இருந்து கூட நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம எந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்தா நம்ம சேனல் நல்லா புஷ் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த YT ஸ்டுடியோவில் இந்த ஆப்ஷன்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஜென்ரலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் கரன்சி இருக்கும். இந்த கரன்சியில் நீங்கள் எந்த சேஞ்சஸையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த சேனல்ஸில் மூணு விதமான முக்கியமான ஸ்டெப்ஸை நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபோ. பேசிக் இன்ஃபோவில் நீங்கள் எங்கேருந்து வீடியோஸை அப்லோட் பண்ண போகிறீங்க, நம்ம எங்கே வாழ்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கீவேர்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். இது என்ன அப்படின்னா, உங்கள் சேனல் எதை பற்றின சேனல் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா, யூடியூப்பில் நிறைய பேர் அந்த கீவேர்ட்ஸை கொடுத்து சர்ச் பண்ணும்போது உங்களோட சேனல் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாகவோ இல்லை அந்த லிஸ்ட்லேயோ உங்களுக்கு காட்டும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து குக்கிங் பற்றி வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா, இதில் குக்கிங் டேஸ்டிங் அந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 500 வேர்ட்ஸ் வச்சு நீங்கள் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கீவேர்டை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் கமா கொடுத்தீங்கன்னா அது செப்பரேட் ஆகிக்கும். நீங்கள் இதில் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஹவு டு க்ரியேட் அ யூடியூப் சேனல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒரு கமா கொடுத்தீங்க அப்படின்னா அது செப்பரேட் வேர்டாக வந்துடும். இப்போ யாராவது யூடியூப்பில் போய்ட்டு ஹவு டு க்ரியேட் அ யூடியூப் சேனல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவோ இல்லை நம்ம சேனலோ அவங்களுக்கு சஜஷனாக காட்ட வாய்ப்பு இருக்குது. இப்போ எதை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறீங்க, வீலாக் பண்ண போகிறீங்களா, ட்ராவல் பற்றி பேச போகிறீங்களா அப்படிங்கும் போது வீலாக் ட்ராவல் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி நம்ம ப்ராப்பராக கீவேர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நம்ம கீவேர்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட சேனல் நீங்கள் கிட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் எஸ் நாங்கள் கிட்ஸுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது கிட்ஸ் பார்க்குற இமெயில் ஐடி இல்லை பேரண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற யூடியூப் எல்லாத்துக்குமே உங்கள் சேனலோட வீடியோஸ் போவோம். இது வந்து டீஃபால்ட்டான செட்டிங்காக இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணுறது எல்லா வீடியோஸுமே நீங்கள் கிட்ஸுக்காக தான் போடுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் கிட்ஸுக்காக பண்ணவே இல்லை, இது வந்து நார்மலாக எல்லாருக்காகவும் உள்ள கண்டென்ட் அப்படி தான் அப்படின்னா இதில் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கிட்ஸுக்கான வீடியோஸையும் கலந்து போடுறீங்க, ஒரு வீடியோ கிட்ஸுக்காக இருக்கும் ஒரு வீடியோ எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இதை ஏன் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அப்லோட் கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்கள் வீடியோ ப்ரைவேட்லேயே இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த அட்வான்ஸ் செட்டிங்கில் இதை மேண்டேட்டரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் பேசிக் ஸ்டேஜில் எதையுமே பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம போனதுக்கப்புறம் தான் இந்த கூகுள் ஆட்சன்ஸை லிங்க் பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்ம அட்வான்ஸாக போனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது யூஸ் ஆகும். இப்போவே நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம், இதனால் எந்த தப்பும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன். இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் மூணு ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணும். ஸோ நீங்கள் சேனல் கிரியேட் பண்ண உடனே இந்த ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர் எனபிள் ஆகிடும். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது இன்டர்மீடியட் ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும் போது நீங்கள் ஒரு கஸ்டமைஸ்டு தம்ப்னெயில் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, அதை உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். இதுக்கு எப்படி எலிஜிபிள் ஆகுறது அப்படின்னா, நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணோடனே இதில் ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துரும். அடுத்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோன் நம்பரை கண்டிப்பாக இதில் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். நான் பிராண்ட் சேனல் கிரியேட் பண்ணும் போதே சொன்னால நீங்கள் கண்டிப்பாக ஒரு தம்ப்னெயில் கிரியேட் பண்ணணும், உங்கள் ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் பிராண்ட் சேனல் கிரியேட் பண்ணி அந்த ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணியிருந்தாலும் இங்கே நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணியிருக்கணும். இந்த இன்டர்மீடியட் ஃபியூச்சரில் நீங்கள் கஸ்டமைஸ் தம்ப்னெயில் கொடுக்குறதோட இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னா, லாங்கர் வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் 20 to 25 மினிட்ஸ் ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, இந்த இன்டர்மீடியட் ஃபியூச்சருக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி 15 மினிட்ஸ்க்கு மோர் வீடியோஸ் நீங்கள் போட முடியும். அதுவும் இல்லாமல் இந்த இன்டர்மீடியட் ஃபியூச்சரை எனபிள் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ். இன்டர்மீடியட் ஃபியூச்சர்ஸ்க்குள்ளே நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் உங்களால் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸை எனபிள் பண்ண முடியும்.
இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸை நீங்கள் இன்டர்மீடியட் ஃபியூச்சர்ஸ் எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் மூணு விதமாக வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து வீடியோ வெரிஃபிகேஷன். நீங்கள் வந்து வீடியோ வெரிஃபிகேஷனுக்கு வந்து கொடுக்கும் போது அது வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போது அது வந்து எனபிள் பண்ணிடும். என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோனில் இப்படி பார்த்துட்டு அப் அண்ட் டவுன் இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்ப சொல்லும் போது நீங்கள் கரெக்டாக அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எலிஜிபிள் கொடுத்துரும். அதுக்குமே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கிட்டே எடுக்கும். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு 15-20 டேஸில் உங்களுக்கு எலிஜிபிள் கிடச்சிரும். இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபியூச்சர் எனபிள் ஆகணும்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் பெட்டராக இருக்கும். அது என்ன அப்படின்னா, வேலிட் ஐடியை கொடுத்து, அதாவது பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஐடியை நீங்கள் ப்ரொவைட் பண்ணி இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சேனல் ஹிஸ்ட்ரி. இது வந்து கொஞ்சம் டிலேடான ப்ராசஸ். மேலே உள்ள 2 ப்ராசஸையும் விட இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட 1 மாதம் to 1.5 மாதம் எடுத்துக்கோ. இந்த சேனல் ஹிஸ்ட்ரிங்கிறது எப்படி வந்து உங்களை கால்குலேட் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் எந்த ஒரு காப்பி ரைட்ஸும் இல்லை, நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு வந்து உட்பட்டு தான் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 40-50 டேஸில் இது வந்து உங்களுக்கு எலிஜிபிள் கொடுத்துரும். இதில் என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம இந்த சைடு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சரில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் உங்களால் மானிட்டேஷனை எனபிள் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து அஃபிலியேட்டட் லிங்க் இல்லை வேறு ஒரு வீடியோஸோட லிங்க் நீங்கள் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிருக்கணும். இதே மாதிரி உங்கள் கண்டென்ட்டை வேறு யாராவது எடுத்து போட்டாங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஐடி கிளைம் கொடுக்கணும், அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் வரைக்கும் எலிஜிபிள் ஆகிருந்தால் மட்டும்தான் இன்னொரு ஐடியை நீங்கள் வந்து கிளைம் பண்ணி இது என்னோட கண்டென்ட்னு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அது நம்ம பார்க்க போகிறது வந்து அப்லோட் டீஃபால்ட்ஸ். அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான உங்கள் சேனல் செட்டப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். உங்கள் டைட்டிலில் உதாரணத்துக்கு உங்கள் நேமை வந்து கண்டிப்பாக எல்லா வீடியோலையும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, உங்கள் சேனல் நேமை எல்லா வீடியோலையும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த டைட்டிலில் நீங்கள் முன்னாடியே மென்ஷன் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைட்டிலுக்கு நீங்கள் டைட்டிலை மட்டும் மாற்றினா போதும், டைட்டிலோட எண்டில் உங்கள் நேம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து எல்லா வீடியோவுக்குமே என்னோடய ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதை நீங்கள் இங்கேயே முன்னாடியே கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவிங்ஸாக இருக்கும். இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய பேர் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டைட்டிலில் கொடுக்க முடியாத சில வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த டேக்ஸில் நீங்கள் கொடுத்து கீவேர்ட்ஸ் மாதிரி இந்த டேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிற பர்மிஷன், கம்யூனிட்டி, இந்த அக்ரிமெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் எதையுமே நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேணாம். இப்போதைக்கு நமக்கு அது எதுவுமே தேவைப்படாது. அடுத்து நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக இங்கே இருக்கிற ஆப்ஷன்லாம் என்னென்னு பார்த்துருவோம். இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோஸ் எல்லாமே வரும். அதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது வரும். நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போட்டுக்க வீடியோஸை கூட நீங்கள் இந்த கண்டென்ட் லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ கமெண்ட்ஸ், எவ்வளோ லைக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கண்டென்ட்டில் ஒரு டேஷ்போர்டு மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இந்த யூடியூப் ஸ்டுடியோட முக்கியமான ஒரு ஆப்ஷன் அனலிட்டிக்ஸ். இதில் வந்து நீங்கள் மொத்தமாக உங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே அனலிட்டிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இன்சைட் ஆப்ஷனாக இது இருக்கும். பட் இது எப்படி வந்து நம்ம அனலிட்டிக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம அட்வான்ஸ் வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து வந்து உங்கள் சேனலுக்கு வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் பார்த்துக்கலாம். உங்கள் சேனலுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக சப்டைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை இது மூலியமாக நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் இங்கே வந்து சப்டைட்டில்ஸாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்கள் சேனலில் ஏதாவது ஒரு வீடியோஸ்க்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது, ஏதாவது வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஏர்னுங்கிற ஆப்ஷன். இதையுமே நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருது, உங்களுக்கு வாட்ச் அவர்ஸ் ஏறுது அப்படின்னா எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் இங்கே வரும். இதை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்ததாக வந்து கஸ்டமைசேஷன். இதில் தான் நம்ம வந்து நிறைய முக்கியமான சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து லேஅவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோன்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு லேஅவுட்டில் என்ன அப்படின்னா, உங்கள் சேனலை பற்றி நீங்கள் ஏதாவது ட்ரைலர் மாதிரி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை சேனல் ட்ரைலர்னு சொல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்துருப்பீங்க, மேலே ஒரு வீடியோ மட்டும் அதுவாகவே தானாக ப்ளே ஆகி ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுதான் அவங்களோட சேனல் ட்ரைலராக இருக்கும். கீழே இருக்கிற ஆப்ஷன் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அடுத்து வந்து நம்ம பிராண்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். இதில் தான் நம்ம வந்து நம்மளோட பிக்சரை அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் யாராவது பார்க்க வராங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பேனர் மாதிரி ஏதாவது பண்ணணும். நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா லோகோ வந்து ஒரு ரவுண்டாக இங்கே இருக்கும், அதுக்கு பின்னாடி பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து இல்லை அவங்களோட ஃபோட்டோ கொடுத்து பெரிய பேனர் மாதிரி இருக்கும். அந்த பேனரை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சைஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே பார்த்துட்டு ரெடி
பண்ணுங்கள். எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன், லேப்டாப், சிஸ்டம் எல்லாத்துலேயுமே அந்த பேனர் வந்து ஷோ ஆகும். அடுத்து இருக்கிறது வந்து வீடியோ வாட்டர் மார்க். இது என்ன அப்படின்னா, நிறைய வீடியோ ஓடிட்டு இருக்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க கார்னரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வரும். அந்த பாக்ஸில் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லை உங்களோட லோகோ இல்லை ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து அதை ஒரு இமேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கேயே கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோலையுமே அது வந்து கார்னரில் ரன் ஆகிட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது அவங்க ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அடுத்து வந்து பேசிக் இன்ஃபோ. இங்கே தான் உங்கள் சேனலை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கொடுக்க முடியும். உங்களோட சேனலோட நேம், ஹேண்டில்ஸ், உங்கள் சேனலை பற்றின டீட்டெயில்ஸ், உங்கள் சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பேசிக் இன்ஃபோவில் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த நேம்ஸ்ன்றது இடத்துல நீங்கள் வந்து சேனல் நேமை மாற்றிக்கலாம். அதுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி சேனல் நேம் மாற்றலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே இருக்கும். ஹேண்டில்ஸையும் நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா சேனல்லையும் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட அபவுட் பேஜில் அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும்ல, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கே ப்ரொவைட் பண்ணணும்னா இங்கே தான் ப்ரொவைட் பண்ணணும். இங்கே ப்ரொவைட் பண்ணணும்னா நம்ம சேனலோட அபவுட் பேஜில் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன். லிங்க்ஸுங்கிற ஆப்ஷன் YT ஸ்டூடியோவில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸை இங்கே ப்ரொவைட் பண்ணலாம், உங்களோட வெப்சைட்டை இங்கே ப்ரொவைட் பண்ணலாம். நீங்கள் ரெண்டு மூணு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலோட நேமை ப்ராப்பராக கொடுத்து அதோட லிங்க்ஸை நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது அது டைரெக்டாக அந்த சேனலுக்கும் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கும் போகும். ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் இங்கே ஃபாலோ பண்ணுங்கள் லிங்கை கொடுக்குறத விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி லிங்க்ஸை டைரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து இருக்கிறது காண்டாக்ட் இன்ஃபோ. யூடியூப் வந்து ஜிமெயில் மூலமா காண்டாக்ட் பண்ணுறத தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இங்கே இமெயில் ஐடிக்கான ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி, இமெயில் ஐடி எதையாவது நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் சேனல் யூஸ் பண்ணுற ஜிமெயில் ஐடியை தான் கொடுக்கணுமா அப்படின்னா அது உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து தனியாக உங்களோட கொலாபரேஷன், உங்களோட ஸ்பான்சருக்கு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி இங்கே கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட சேனலோட இமெயில் ஐடி கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்படி இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணி கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்களை விட உங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ் கொஞ்சம் அதிகமாகவே புஷ் ஆகும். ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும்போது எந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கணும், எந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் எனபிள் பண்ணி அந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணணும், உங்களுக்கு அடிஷ்னலாக தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை, டேக் கேர் ஃப்ரம் வெங்கி.